ஹாய் காய்ஸ், எல்லாத்துக்குமே வணக்கம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் உள்ள பெல்ஸும்லையும் மறக்காமல் அழைத்துடுங்க. பிக் பாஸ் சீசன் செவனோட அந்த ஃபைனல் அப்படின்றது கம்மிங் வீக்ஸில் வரப்போகுது. ஸோ பொங்கல் தினத்துக்கு வந்து அந்த ஃபைனல் அப்படின்றது நடக்கப்போகுது. யார் வின்னர் ஆவாங்க அப்படின்றது வந்து ஒரு பெரிய குவஸ்டின் மார்க்காக இருந்துச்சு. ஆனால் அர்ச்சனா தான் ஜெயிக்க போகிறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ரன்னர் அப்பா வந்து மணி தான் ஆவார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ மணி வந்து இப்போ விஜயவர்மா பார்த்து வந்து சொல்லியிருக்காரு. விஜயவர்மா முன்னாடி வந்து சொல்லியிருந்தார், என்னோடய கேம் வந்து உங்களுக்கு யாருக்கும் புரியாது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். இப்போ வந்து மணி வந்து விஜயவரம் பார்த்து வந்து உங்கள் கேம் என்னன்றது எங்களுக்கு தெரியும், நீங்கள் வந்து உங்களுக்கு மூணு தான் தெரியும் நினச்சிட்டு இருக்காதிங்க, இங்கே ஒன்று சீக்ரெட் பேசுனீங்கன்னா அது வேறு ஒருத்தவங்கள்ட்ட போய் நீங்கள் வந்து சொல்லுவீங்க, அதுதான் உங்களோட கேமு, இது யாருக்கும் தெரியாது நினச்சிட்டு இருக்காதிங்க. அது மட்டும் கிடையாது, உங்களுக்குள்ளே இருக்க வன்மம் அப்படின்றது என்னென்ன எங்களுக்கு தெரியும். அதேமாதிரி வந்து அந்த நாமினேஷன் அப்படின்றது யாரை பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்றத முதற்கொண்டு நீங்கள் வந்து பேசுவீங்க, டிஸ்கஸ் பண்ணுவீங்க, அது வந்து நீங்கள் ப்ரெஷர்லாம் குடிப்பீங்க, அது எங்களுக்கு தெரியும். அதனால் வந்து நீங்கள் என்னை பற்றி குறை சொல்லாதீங்க, உங்களை பற்றி என்னன்றது எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து விஜயவர்மா வந்து வேறு லெவலில் வச்சு செஞ்சிட்டாரு அப்படின்னே சொல்லலாம் மணி. ஸோ மணி தான் வந்து கண்டிப்பாக ரன்னராக பார்க்கணும், வின்னராகிறதுக்கு ஒரு தகுதி இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் வந்து கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.